சாமி பண்ணும் பொழுது அப்போ தான் தமிழ் படம் ரிலீஸ் ஆகி ஹரி சாருடைய டேலண்ட் எங்களுக்கு தெரியுது. டைரக்டர் எஸ்பி பாலச்சந்திரன் சார் கூப்பிட்டு நான் டைரக்டர் மேடம் புஷ்பதம் கன்சாமி மேடம் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி அடுத்த படம் வந்து ஹரி வச்சு பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவரே பண்ணலாம் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணோம். முடிவு பண்ணிட்டு சாமி ரெடியான உடனே டைரக்டர் வந்து அந்த படத்தில் இப்போ கூட சொன்னார் அந்த படத்தில் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்ன நமக்கு இதெல்லாம் சரியாக வராதுங்க, நீங்கள் வந்து நம்ம வந்து சினிமா லைனில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டாகவும் தியேட்டருமாகவும் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த படம் வந்து நாங்கள் எப்படி நம்ம நம்பி ஹரிசாரிட்ட அந்த படத்தை ஒப்படைச்சோம்னா கவிதாலயாலிருந்து அதுக்கு 10 மடங்கு அவர் வேலை செஞ்சார். நான் ஜென்ரலாகவே சொல்லுவேன், ஹரியனுடைய ஆரம்ப படத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ப்ரொடியூசர் டைரக்டர் அவர், அதாவது ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு சொல்லி படம் எடுக்கக்கூடிய குறிப்பிட்ட சில டைரக்டராக இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம எஸ்விஎம் சார், பி வாசர், ரவிக்குமார் சார், இந்த மாதிரி ப்ரொடியூசருங்க நல்லா இருக்கணும், அவங்க பணம் போடுறாங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு எடுக்கக்கூடிய வரிசையில் நான் எப்போவுமே ஹரியை பற்றி சொல்லிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஏறத்தாழ 16-17 வருஷங்களாக தொடர்ந்து எல்லா படமே சூப்பர் ஹிட் படமாக தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு படம் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்காகட்டும் தியேட்டருக்காரராகட்டும் ஒரு சந்தோஷமாக போகக்கூடிய அளவு செஞ்சிட்ருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ இந்த படத்தினுடைய சாங்கெல்லாம் எல்லாருமே பார்த்தோம், அற்புதமாக இருக்குது. சாமிக்கு டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்த சிபு இந்த படத்தினுடைய ப்ரொடியூசராக வர்றது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியில் பிளட் மாதிரி ஃபைனான்ஸ் ரொம்ப முக்கியம் படத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் த மூவி ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு இஸ் பீன் ஃபைனான்ஸ் பை திஸ் கிரேட் மேன். ஹீஸ் ரியல் மோரல் சப்போர்ட் ஃப்ரம் ஃபார் மீ. எனக்கு தெரிஞ்சு வேலாயுதம் பண்ணும்போது இல்லை வேலாயுதம் படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் மெட் ஹிம், பட் வி ஆர் ஹீஸ் நாட் மை ஃபைனான்சர், ஹீஸ் ஐ ஆம் நாட் ஹீஸ் டிஸ்ட்ரிபியூட், பட் ஒரு அன்பு உருவாயிட்டு இருந்து அந்த நிலையிலிருந்து இந்த படத்துக்கும் சப்போர்ட் எல்லாம் பண்ணியிருக்காரு அவுட் ஆஃப் த வே. ஸோ தேங்க்யூ. இப்போ சாங்ஸ் எல்லாம் ஏற்கனவே இங்கே பார்த்தது எனக்கு சிபு ஏற்கனவே நேரடியாக ஆஃபீஸில் போட்டு காமிச்சிட்டாரு, அப்போவுமே அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டேன், பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அப்புறம் சொல்ல தேவையில்லை, ஹரியண்ணனும் விக்ரம் சாரும் ஏற்கனவே பெரிய கிட்ட கொடுத்துருக்காங்க, அதே எதிர்பார்ப்பு, அதை விட எதிர்பார்ப்பு இப்போ அதிகமாக இருக்குது. ஹரியண்ணன் சொல்கிறோம்னா எல்லோரும் ப்ரொடியூசரை வதப்பாங்க, அன்னைக்கு ஹரியண்ணன் வந்து ஹீரோக்களை டெக்னீஷியன் வளர்ப்பார், ஏன்னா வேலை வாங்குவார், அவ்வளோ தூரம் கஷ்டமாக கொடுத்து வேலை வைப்பார், ஏன்னா ப்ரொடியூசர் அப்போ தான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு, அதனால தான் படமும் நல்லா வரும் அப்படின்னு. அது உழைப்புக்கு சொல்ல வேணா விக்ரம் சார் இருக்கார், அப்புறம் ஹீரோயின்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிறதுல இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுலே இப்போதைக்கு டாப் லெவலில் இருக்கிற ஆளுங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், வாழ்த்துக்கள். நான் விக்ரம் அண்ணா, சூரிய பிரதர், அன்பண்ண, சுப்பிரமணிய அண்ணா, தலைவர் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஹரிசாரோட 3 படம் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஒரு ப்ரொடியூசருக்கு இருப்பார், என்ன மாதிரி ஒரு மரியாதை ப்ரொடியூசருக்கு தருவாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ப்ளஸ்ஸு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர்ஸுக்கு, ப்ளஸ் 3 படமும் எப்போ ஆரம்பித்தது எப்போ முடிஞ்சதுங்கிறது ஒரு ப்ரொடியூசருக்கு அந்த கஷ்டம் தெரியாமல், அது ஆரம்பித்ததும் தெரியாது முடிஞ்சதும் தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டில் படம் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். எல்லாமே அவரே இழுத்து போட்டுட்டு ஒரு ப்ரொடியூசர் என்னென்ன கஷ்டங்கள் படணுமோ அதையும் சேர்த்து சுமந்துட்டு வந்து படத்தை முடிப்பார். ஸோ அதான் அந்த டைமுக்குள்ளே முடிக்கிறது அந்த விஷயங்கள்லாம் வந்து அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும். இந்த படமும் கண்டிப்பாக அதே எஃபர்ட் தான் போட்டிருப்பார். ஏன்னா முதல் படத்தில் என்ன எஃபர்ட், ஒரு ஒரு புது டைரக்டர் வர்றப்ப என்ன ஒரு இதோடு இருப்பாங்களோ அதே வேகத்தை தான் நான் கடைசியாக சிங்கம் 3 வரைக்கும் பார்த்தேன்.
இது அவருடைய உழைப்புக்கு மிகப்பெரிய ஹிட்டாக வரும். ப்ளஸ் விக்ரம் அண்ணன் எனக்கு சேது டைம்லேருந்து அண்ணன் பழக்கம். ஸோ சேதுல ஒரு கான்ட்ரிபியூஷன் என்னோடதும் இருக்குது பாலாசார் மூலிமா. ப்ளஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைசி சாமிங்கிறது, ஏன்னா கமர்ஷியல் அப்படின்னு யோசித்தா நம்மளுக்கு மிகப்பெரிய கமர்ஷியல் படங்கள், ரொம்ப ரசித்த கமர்ஷியல் படங்கள் அப்படின்னு மைண்டில் நம்ம ஓட்டி பார்த்தோம்னா கண்டிப்பாக சாமியும் ஜெமினியும் டெஃபினட்டாக தில்லு மூணு படமும் வந்து டெஃபினட்டாக அந்த டைமில் எங்களுக்கு காலேஜு ஸ்கூல் டைம் ஸ்கூல் பண்ண டைமில் அது ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் படங்கள். ஸோ அந்த இதில் ரொம்ப ரசித்த படம் வந்து சாமி, ஏன்னா சாங்ஸ் எல்லாம் சூப்பர் ஹிட்டு, எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ அந்த சாமி ஃப்ரான்ச்சைசி இவ்வளோ நாள் ஆக்சுவலாக இப்போவே ஒரு தேர்ட் ஆர் ஃபோர்த்தில் இருந்திருக்கணும், இப்போ செகண்ட் பார்ட் இப்போ வருது, ஏன்னா மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ப்ளஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா விக்ரம் அண்ணா வந்து ஃபுல் மாஸ் கமர்ஷியல் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ டெஃபினட்டாக இது வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கும் கமர்ஷியல் சினிமா ஃபேன்ஸுக்கும் இது மிகப்பெரிய ட்ரீட்டாக இந்த படம் அமையும். ப்ளஸ் கீர்த்தி தானே சேர்ந்த கூட்டம் எங்களோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, வெரி டெடிக்கேட்டட். ப்ளஸ் மகா தெலுங்கு படம் மகாநட்டி எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப, ஏன்னா ஒரு டூ வீக்ஸ் ஊரில் இல்லை, அந்த டைமில் திருப்பி வர்றப்ப எல்லாம் கேட்குறது பார்த்தா அந்த படம் பார்க்கலைன்னா ஏதோ பாவம் செஞ்ச மாதிரி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி, அதுக்கப்புறம் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு போய் பார்த்து கூட சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு அவங்க பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஐ விஷர் குட் லக் பிரபு அண்ணா, ஃபேமிலி மாதிரி அண்ணா அசோசியேட் ஆனாவே அது வந்து ஒரு பெரிய ஜாலி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, கண்டிப்பாக அதே சந்தோஷம் இந்த ஸ்பாட்லையும் இருந்திருக்கும். ப்ளஸ் சூரி பிரதர், அண்ணாச்சி, ஜான் விஜய் பிரதர் எல்லாரும் இந்த படத்தில் இருக்காங்க. சூரி பிரதர் வந்து இப்போ தொடர்ந்து படங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இதுவும் மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக, கடைக்குட்டி சிங்கமில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு பிரதரோட காமெடி, இந்த படமும் டெஃபினட்டாக மிகப்பெரிய காம்பினேஷனாக ரிசரோட அமையும்னு தெரியும். ஐஸ்வர்யா ராஜேஷ், ஐ விஷர் குட் லக். ப்ளஸ் இன்னைக்கு வில்லா நாயகன் டிஎஸ்பி ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு, மோர் தென் மியூசிக் டைரக்டர் இதனோட. ஸோ ஐ விஷிம் ஆல் த லக். ப்ளஸ் இந்த படம் விநியோகம் செய்கிற சுப்பிரமணிய அண்ணன் அன்பண்ண எல்லாத்துக்கும் இது மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய படமாக, எப்பவும் போல் அரிசார் படம் எப்படி பெரிய ஹிட் ஆகி பெரிய லாபம் தரக்கூடிய படமாக அமையுமோ அதே மாதிரி இந்த படமும் மிகப்பெரிய லாப படமாக அமைஞ்சு பிரதர் ஷிபு பிரதருக்கும் இது ரொம்ப சந்தோஷமான படமாகவும் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு இப்போ ரீசண்ட் எவ்ரி மந்த் ஒரு ரெண்டு சூப்பர் ஹிட் வந்துடுது. ஸோ இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும், அடுத்த மாதமும் பெரிய படங்கள் வருது, அதுக்கடுத்த மாதம் பெரிய படங்கள் வருது. ஸோ சாமி டூ அதே ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி இது மிகப்பெரிய ஹிட்டாக ஷிபு சாருக்கும் நிறைய காசு பண்ணுறதுக்கான படமாகவும் இது அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஹிரானோ ஃப்ரம் இசுசு மோட்டார்ஸ் இந்தியா. First of all, thank you very much for inviting such a wonderful occasion. I'm from Isuzu Motors India, and it was our great pleasure to be associated with such a wonderful, well-known movie. Isuzu is also very well-known, laugh, tough, rugged product, which is very much in line with this movie and all the actor and actress in this movie. So I do look forward to watching this movie in the September, and I wish all the best and the success, great success of this Sami 2. Once again, thank you very much. This is one film that I'm really looking forward to. I saw the trailer and I was completely floored by the way it was shot. I've been told the directors made some glorious films in the past, and I genuinely hope it works at the box office. This film wins all the love of the audience and hits the jackpot at the box office. Thank you once again. சாமி டூ ரொம்ப நாள் ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. அரிசா படத்தில் வந்து பூஜை அதில் ஆரம்பித்து சிங்கம் திரியில் தொடர்ந்து படிப்படியாக என்னுடைய கேரக்டர் அப்படியே வெயிட்டாக மாற்றி சாமி டூவில் வந்து மிகப்பெரிய ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர் கொடுத்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டு வருகிற இயக்குனர் அரிசார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அதாவது
படப்பிடிப்புலாம் முடிஞ்சது. கிட்டத்தட்ட 20 நாட்கள் எல்லாம் சேர்ந்து பிரபலன் ஆகட்டும் மற்ற சூரியனை எல்லாருமே கிட்டத்தட்ட நடித்த எல்லாருமே வந்து ஒரு குடும்பமாக பழகிட்டு கடைசி நாள் கேரவனுக்குள்ள போய் சார்ட்ட சொன்னேன், விக்ரம் சார்ட்ட, சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு. ஏன்னாச்சு அப்படின்னு, இல்லை என்ன தெரியல, உங்களை விட்டு போறதுக்கு மனசு வர மாட்டேங்க, அந்த அளவுக்கு ரொம்ப 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 நாள் ரொம்ப நெருக்கமா இருக்கமா பழகிட்டோம், அங்கிருந்து போறதுக்கே மனசு கஷ்டமா இருக்குண்ணே, விடுங்கடாச்சு எடுத்த படத்தையும் சேர்ந்து நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அன்பு விக்ரம் சாரை பற்றி இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். மனிதர்களை, அதாவது அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பட்டையை கிளப்பக்கூடிய ஒரு அற்புதமான திறமைசாலி. அவரோட நான் இணைந்திருக்கக்கூடிய ஒரு முதல் படம், கிட்டத்தட்ட 20 நாட்கள் அவரோடு நானும் அவரும் ரொம்ப சின்ன குழந்தையாக மாறிடுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ரொம்ப, அதாவது என்னை வந்து ரொம்ப ரசித்து நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ரசித்து சிரிப்பாங்க. அவர்கள்கிட்ட நான் பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய கேரக்டர்கள் சார் பண்ணியிருந்தாலும் கூட மனிதர்களை பார்க்கலாம், ஆனால் தங்கமான மனிதர் அப்படின்னு ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது நம்ம விக்ரம் சாரை சொல்லலாம். ஏன்னா நான் என்னுடைய பழக்க வழக்கத்தை வச்சு நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர், அவருடைய நல்ல மனதிற்கு நல்ல எண்ணங்களுக்கு இப்போவே ஒரு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறார். இன்னும் மிகப்பெரிய நம்ம சாமி 2 மூலமாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இந்த படத்துக்கு ஹிட்டாக என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஹரிசாரும் கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி தான், பயங்கர ஸ்பீட் இருப்பாப்ல. ஐயோ, 20 நாட்கள் ஓடிய ஓட்டங்கள்லாம் இப்போ நினைச்சா கூட கைகள்லாம் ஆடுது. ஆனால் அந்த ஓட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வெற்றி, அது கண்டிப்பாக இந்த சாமி 2 ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும், அமைய வேண்டும். அதை நீங்கள் தான் அமைச்சு கொடுக்கணும். கண்டிப்பாக இதனுடைய வெற்றி விழாவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். என் ஹார்ட் ஒர்க்கர் ஆர்டிஸ்டுக்கு பயங்கர மரியாதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப குடும்பத்தில் இருக்கும், கத்துறதுக்கு தயங்க மாட்டார், அடுத்த நிமிஷம் சாரி சொல்கிறதுக்கும் தயங்க மாட்டார். அதான் கோபமே கிடையாது, கோபம் இருக்கிறது குணம் இருக்கும்பாங்க. அந்த மாதிரி அவர் நினச்ச ஷார்ட், நினச்ச சீன் கரெக்டாக இருக்கணுங்கிறது ரொம்ப ஆடும். இதெல்லாம் தேவை ஒரு வெற்றி படத்துக்கு, இதுதான் தேவை. ராசி பலன் ஜாதகம் ஜோசியங்கிறதெல்லாம் அப்புறம், ஒரு வெற்றி படத்துக்கு என்ன தேவை என்றால் செய்வன திறந்த செய், செஞ்சு அது வெற்றி படம். அது ரொம்ப அழகாக அவர் செய்துட்டுருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி விக்ரம் சொல்லவே வேண்டாம், எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் என்ன எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் அவர் பெரிய தப்பு பண்ணிட்டார், ஆரம்பத்திலேருந்து அவர் பாட ஆரம்பிச்சிருக்கணும். இவ்வளோ அழகான குரல் இருக்குது, நல்லா பாடுறாரு. நீங்கள் தான் பாடுனீங்களா? அவர் பாட வச்சார், பாடினது நீங்கள் தானே? எப்பா என்ன குரல் கணீர்னு இருக்கு. அதெல்லாம் தியாகராஜ பகவதர் பிஹெச் காலத்தோட பாட்டும் நடிப்பும் சேர்ந்த காலங்கள்லாம் போய்விட்டது. பிறகு நடிப்பு மட்டும் இருந்தது, இப்போ நடிப்பும் இல்லாமல் பரவாயில்லைங்கிற அளவுக்கு வந்துட்டோம். ஆனால் சும்மா சொன்னார், யாராப்பா நோட் பண்ணாதீங்கப்பா, யாருக்குமே நடிக்க தெரியவில்லைன்னு டெல்லிகளை கூறினார் போடுறாங்க, அதுவே தகராறு. பார்த்து பேச வேண்டியது யூடியூப்பு கியூடியூப்லாம் வந்து கலக்கவங்க. அதில் விக்ரம் அவர்கள் ரொம்ப பாராட்டணும். இமாம் அண்ணாச்சி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பிரியம், எல்லாத்தையும் அன்பு, அது ஒரு தனி ஒரு அப்படிலாம் வாடுறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு அன்பாக பழகலாம், ரெண்டு நாள் அன்பாக பழகலாம், 15-20 வருஷமாக இப்படியே பழகுதுங்கிறது, இட் இஸ் நாட் இது, இட் இஸ் இன் த பிளட், அதுதான் விக்ரம். அண்டு பாடல் வரிகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது, அந்த மியூசிக் போட்டது ரொம்ப அருமை, எல்லாமே கமர்ஷியல் மியூசிக். இன்னைக்கு இதுதான் தேவை, எல்லா நல்லவர்களும் செய்து சேர்ந்து செய்த ஒரு அட்டம்ப்ட். எல்லாரும் வாழ்த்திருக்கார்கள், மனதார வாழ்த்திருக்கார்கள், வெல்லும் நிச்சயமாக இந்த படம் வெல்லும். ஹரி லிவ் லாங் ஃபார் சச் டைப் ஆஃப் மூவிஸ். வி ஆல் வில் பி வித் யூ, ஆர் காட் வில் பி வித் யூ, தட்ஸ் ஆல். தைக்கிடையில் வந்து நான் நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம், அது வந்து ஹரி கொடுத்த ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு மாதிரி. ஏன்னா சாமியில் தான் நம்ம நடித்தேன் அவர் கூட, அதுக்கப்புறம் சாமி ஸ்கொயராக தான் நடிக்கிறேன். நடுவில் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஏன்னா நான் 4.5 மாதம் சண்டை ஒர்க் பண்ணுறதுனால அவர் நம்மள மாதிரி தான் அவர் ஸ்பாட்டில் சண்டை போட்டிருப்பாரு, அஸ்டனில் திட்டுவார், நான் சிரிச்சிட்டே இருப்பேன், அஸ்டன்லாம் பார்ப்பாங்க சிரிக்கேன். நான் இது மாதிரி நிறைய திட்டு வாங்கி தானே வந்திருக்கிறேன், இது சாதாரண பழக்கம் தான். ஏன்னா அது நல்லது தான் திட்டுவார்,
ப்ரொடியூசர் நல்லா இருக்கும் எண்ணத்தோட இருக்கிற ஒரு டைரக்டர் அவர். அதனால அவரை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். அவருக்கு அவர் கத்தனா கூட எனக்கு குழம்பே சிச்சிட்டே இருப்பேன். எனக்கு தெரியும் இவர் எதுக்காக சட்டம் போடுறாரு. காரணம் வேலை நடக்கணும், அதான் வேற ஒண்ணுமே கிடையாது பர்பஸ். அப்புறம் பிரபு சாருடைய கன்னிராஜ் தான் என்னுடைய முதல் அசிஸ்டன்ட் ரைட்டர் பேர் வந்தது. சமீபத்தில் ஐயா அடிக்கதல் சிவாஜி பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க, ரொம்ப நெஞ்ச தொடு மாதிரி இருந்துச்சு அந்த வாழ்க்கை. அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் வந்து சாவித்திரியாகவே மாறிட்டாங்க. அப்போ இப்போ அவங்கள சாவித்திரின்னு சொன்னால் தான் தெரியுது, கீர்த்தி சுரேஷ்னா தெரிய மாட்டேங்குது. ஜனங்களுக்கு மராட்டாசியோட ஒர்க் பண்ணியிருக்கேன், அண்ணாச்சி ஒர்க் பண்ணேன், ஓய்க சுந்தர் டெல்லிங்க சரோட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா ரியாஸ்கான நம்ம வெங்கடேஷ் கூட நான் சரண் படத்தில் ஒர்க்குமே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐயா சன் மாஸ்டர் பாஸ்கர் எல்லாருமே நமக்கு தெரிஞ்சு வர்றாரு. இது ரொம்ப சொல்ல வேண்டியது என்னன்னா, சாங்ஸ் இது ஆடியோ ரிலீஸில் வந்து நம்ம டிஎஸ்பி சார் எங்கே அவர் வரலையா, வந்திருந்தால் அவர் ஆடி பாட தான் பார்த்தேன் நான். இல்லை டான்ஸோட ஆடியோ ரிலீஸ் பண்ணிக்கலாமே அவர் வந்திருந்தா, ஏன்னா அவர் அதெல்லாம் பண்ணுவார் நல்லா. அதுக்கு அவர் ஆடி ஆடியே மியூசிக் போட்டதுனால என்னமோ அவர் மியூசிக் எல்லாமே ஆடுறாங்க, அந்த மாதிரி பாடல்கள் போடுறாரு. விவேகா நம்ம டியரஸ்ட் ஃப்ரெண்டு, அற்புதமான வரிகள் எல்லாமே அந்த அதிரூபனைய வரையில் ஒரு சில வரிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நீ என் பக்கத்தில் எனக்கு தலைக்கணம் வரும்ன்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி முளகப்பொடி ஆகட்டும் டர்னக் ஆகட்டும் எல்லாமே முளகப்பொடியை சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, சாமி பார்த்தவங்கலாம் எனக்கும் கேட்குறது வந்து எப்படின்னா முளகப்பொடி இருக்குது இட்லி தொட்டு கடத்தில் போடாதான் கேட்பாங்க. அதே டைட்டில் ஒரு சாங் வந்திருக்கு. இன்னும் முளகப்பொடின்னு கூட டைட்டில் வைக்கலாம், அது நல்ல ஒரு அருமையான டைட்டில் தான் படத்துக்கு. ரொம்ப இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த இறைவனை வேண்டிக்கிறேன். சியான் விக்ரம் சார்கிட்ட ஒரு மேட்ரு பண்ணி நான் கேட்டேன், என்னை கூப்பிட்டு நடிக்க கூப்பிட்டாங்க சாமி டூ. ஏன் 2003 வந்துச்சு, 2018 எடுக்கிறீங்க, இப்போ சாமி ஸ்கொயர்ன்றீங்களா, அவர் நடிக்கிறார் ஹீரோ. ஆமாம் அவர் தான் ஹீரோ. அப்போ பார்த்தா ஷூட்டிங் வந்து அவர் அப்படியே இருக்கிறார். நான் கேட்டேன், சார் உடம்பு மெயின்டைன் பண்ணுறது கூட கரெக்ட், முடி எல்லாத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறது எங்களுக்கு தெரியவே இல்லை, ரொம்ப ஆச்சரியமாக இருந்து பார்க்குறதுக்கு. எனக்கு என்ன கேட்டேன், உங்களுக்கு வயசான ஒரு கேரக்டர்ன்ட்டாங்க. ஏன்ப்பா அப்படின்னு, நீ அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ணாலு கதை சொல்லப்படாதா, கதை சொல்ல என்ன கேட்குறேன்னா, என்னையும் பையனாக போட்டு சின்ன பையனை கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல சாமி கூட, அதான் கேட்டேன். எனக்கு ரியலாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்கும்போது. நான் அவரே பார்த்துட்டுப்பேன் ஸ்பாட்டில். இப்போ கமலஹாசனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு வந்து உலகனா எனக்கு பிறகு பாடலே ஒரு பாடி கலக்கிறார் இல்லையா கமல் சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எம்கேடி பியூஷனார்ல கமலஹாசாரும் நல்லா பாடுவார். அதுக்கடுத்து சியான் விக்ரம், கீர்த்தி சுரேஷ் இப்படி பாடுவோம்னு எதிர்பார்க்கவே இல்லைம்மா, சத்தியமாக சொல்கிறேன். ரொம்ப அப்போ உங்கள் அம்மா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அதனால் சொல்கிறேன். அவங்களுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு இருக்கும். இதில் என்னென்னா, அந்த சாங் போட்டிங்களே, அந்த சாங் நீங்கள் படகிறது போட வேணாம், இவங்க பாடுறது போட்டாலே ஜனங்க பார்த்துட்ருப்பாங்க தியேட்டரில். அதனால் அதையே நீங்கள் படத்தில் போடலாம், அவங்களை தனியாக ஷூட் பண்ண வேண்டிய அவசியம். அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அந்த பார்க்குறதுக்கு. ஸோ எல்லா விதத்திலும் இந்த படம் வெற்றி அடைய எனக்கு இறைவன் வெற்றி நன்றி. வந்து ஹரி சார் கூட ரொம்ப லாங் டைம் ஜேர்னி பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது சிங்கம் 1, 2, 3, சாமி 1, சாமி 2, ரொம்ப வருஷங்கள், கிட்டத்தட்ட 10-20 வருஷங்களுக்குள்ள இத்தனை படங்களும் நான் அவர் கூடவே ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனா டைரக்டர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க போறாங்க, இதெல்லாம் ஓகே. நிறைய பேருக்கு பயங்கரமான ஆர்வம் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆர்வம் விட நம்ம டைரக்டர் சார் கண்ணில் எனக்கு அனல் தான் தெரியும். ஏன்னா அவர் ஒர்க்கில் அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புலி மாதிரி நிற்பார் செட்டில் எல்லாம். அதுதான் என்னால் அது எல்லார்கிட்டையும் எல்லா லாங்குவேஜுக்கு போன எந்த லாங்குவேஜ் போனாலும் ஃபர்ஸ்ட் அவரை பற்றி நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு டைரக்டர் எங்கள் தமிழில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டுப்பேன் அதை சொல்லிட்டு. அவங்க சொல்லுவாங்க, அவன் நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க அம்மா, அவர் கூட எத்தனை படங்களும் பண்ணிட்டு வர்றீங்க, எல்லா படங்களும் பண்ணிட்டு வர்றீங்க. அந்த மாதிரி சுருக்கமாக சொல்லணும்னா, அவர் என் மனசை கவர்ந்துட்டார். என் மனசை கவர்ந்த இயக்குனர் மிஸ்டர் ஹரி. இந்த படம் சாமி 1 போல ரெண்டாவது சாமியும் 100 days மேலேயே போகணும்ட்டு எல்லாம் இறைவனை வேண்டிக்கும். படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னா நான் டைரக்டருக்கு தான் சொல்லணும். அவரோட நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கேன். எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்ததுன்னா வேல். வேல் படத்தில் வந்து அந்த கோவக்கார சித்தப்பா, மீச முறுக்கு மீச சித்தப்பான்ற ஒரு பேர் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு நிறைய கெட்டப்லாம் போட்டு பார்த்து என்னை செலக்ட் பண்ணி இந்த ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு நிறையா பெரிய ஆர்டிஸ்டோடு எனக்கு காம்பினேஷன் இல்லை.
ஆக்சுவலாக நாங்கள் ஒரு மூணு கில்லாடிகள் மாதிரி பிரதர்ஸ் பாபி சிம்மா நான் அப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு எப்படி பேசுறது. ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதில் நான் கொஞ்சம் அனுபவிச்சு பண்ணியிருக்கேன். டைரக்டர் சாரோட ஒர்க்குன்னு நினச்சின்னா ரொம்ப ஆனஸ்ட்டாக இருப்பார் எதுலேயுமே. அவருடைய ஒர்க்கு சொல்லணும்னா அவங்க அஸ்டண்ட் அதாவது வருங்கால இயக்குநர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி இருக்கும். அத்தனை பேரும் அவங்களுக்கு அவ்வளோ ஈக்குவலாக இருப்பாங்க. சாரோட மூடு அவர் எப்படி இருப்பார் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுன்றத அந்த வருங்கால இயக்குனர் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நடித்து இதில் வந்திருக்கோம். இந்த படம் பெரிய வெற்றி. அப்புறம் விக்ரம் சாரோட காம்பினேஷன் எனக்கு ஒரு சீன் இருந்தது. அவரோட நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது, பட் சீன் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி அடையும். வெற்றி விழாவில் வந்து நான் பேசுகிறேன். கமர்ஷியல்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறேன். ஸோ உங்களுடைய ஆதரவு வேணும் இந்த படத்துக்கு. அண்ட் ஆக்சுவலி விக்ரம் சார் அண்ட் ஹரி சாரோட ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த படத்தில் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஹரி சார் பற்றி சொல்லணும், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு காலையில் எங்களுக்கு முன்னாடி அவர் வந்துடுவார். ஸோ ஆர்டிஸ்ட் வரலன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவார். அந்த டென்ஷன்லாம் ஆனால் அந்த நிமிஷத்தில் பறந்துடும், பிகாஸ் சச் அ ஹார்ட் ஒர்க் அவர். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும், உங்களுடைய ஆதரவு வேணும். அண்ட் கம்மிங் டு த சாங்ஸ், கீர்த்தி சுரேஷ் அண்ட் விக்ரம் சார் கலக்கிட்டாங்க. ஃபென்டாஸ்டிக், இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங் சாங். அண்ட் அதிரூபனே இஸ் பிகம் மை ஃபேவரட் நவ். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேவி கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்யூ. அதாவது ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி தான். நான் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹரிசார் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான். அவர் எப்போ தூங்குவாருன்னே தெரியாது, தூங்க மாட்டார், காலையிலே வந்துடுவார். எல்லாருக்கும் முன்னாடி அவர் இருக்கணும்ட்டு இருந்து ஸோ எல்லாரையும் வேலை வாங்குறதுல பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பார். நம்ம ஒரு சின்ன சீன் பண்ணாலும் அதில் அவ்வளோ பெரிய டீட்டெயில்ஸ் பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. சின்ன சின்ன அதாவது நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னா, இப்போ ஃபைட் மாஸ்டர்கிட்ட விட்டுட்டு அப்படி போயிடலாம், தனியாக உட்காந்துடலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒவ்வொரு பஞ்சுக்கும் அவரும் கம்போஸ் பண்ணுவார். அவர் கம்போஸ் பண்ணி அவர் ஒரு ஆக்ஷன் டைரக்டர் மாதிரி கீழே விழுந்து ஒரு ஃபைட்டர் மாதிரி கீழே விழுந்து உருண்டு பரண்டு இதெல்லாம் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா நிஜமா தான் அதை பார்த்ததுனால சொல்றேன். நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்திலுமே சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அவர் அவ்வளோ முயற்சி எடுத்து அவர் வேலை செய்கிறாரு. ஸோ ரெண்டாவது விக்ரம் சார், நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் போலீஸ் டெஸ்ட் போட்டு வந்தோடனே படத்தில் ஏற்கனவே ஒரு 10 வருஷம் 14 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்த மாதிரி அப்படியே இருந்துச்சு, அப்படியே இருக்கிறீங்க சார் அப்படின்னு. ஸோ அதுக்கு ரொம்ப சீக்ரெட் வேற கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லுங்கள் சார் எனக்கு அந்த சீக்ரெட்டு, அப்படியே இருக்கிறீங்க அதுக்கு. ஸோ அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுன்னா எனக்கு இது வரைக்கும் ஒரு டேக் கூட சரியில்லைன்னா அதை திருப்பி திருப்பி பண்ணி பண்ணி எல்லாருமே சரி சேர்ந்து அதை அதுக்கு மெருகூட்டுறதுல தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணால் எனக்கு சான்ஸ் கொடுத்த அந்த டைரக்டர் சாருக்கும் சரி, நான் ப்ரொடியூசர் இது வரைக்கும் 2 தடவை தான் பார்த்துருக்குறேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஏன்னா அதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டைரக்டர் சார். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், இந்த படம் நல்ல வெற்றி அடையும் வாழ்த்துக்கிறேன். சாரை பற்றி எல்லோரும் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க, அது உண்மை தான். பட் இந்த சாமி 2 வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான படங்க. ஏன்னா சாமி 1 நான் வந்து குரூப் டான்ஸரு, இப்போ சாமி 2 எனக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் அவர் வாய்ப்பு கொடுத்தாரு. இதுக்கு முதல்ல நான் வந்து ஹரி சாருக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்பிக்கையாக அது அவர் கொடுத்தாலும் விக்ரம் சார் அதை ஏற்றுட்டு என்னோட கொரியோகிராஃபியில் அவர் டான்ஸ் ஆனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நான் மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஹரி சார், தேங்க்யூ அண்ட் விக்ரம் சார், ரொம்ப நன்றி. அது அப்புறம் நன்றி ஹரி சார் அப்படின்னு வந்து பிரியாணி கண்டிப்பாக கூடவே இருப்பாங்க. ஸோ என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்று ஆடியோ நாயகன் தேவசிவ பிரசாத் சாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நாளைக்கு வீடியோ நான் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, அதுக்கு எங்கள் என்னோடய வாழ்த்துக்கள்ங்க சார். ஏண்டா ஸ்டூடியோவில் 10 நேரம் இருக்காரு, 10 நேரம் ஜிம்மில் இருக்காரு, நான் ஜிம்மில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். டோட்டல் உடம்புக்கு ஒரு ட்ரெயினர் வச்சுருப்பாங்க, இவர் ஆர்ம்ஸுக்கு ஒரு ட்ரெயினர், ஆப்ஸுக்கு ஒரு ட்ரெயினர் வச்சுருக்காரு. வாழ்த்துக்கள்ங்க சார், கண்டிப்பாக நீங்கள் விரைவில் கலாநாயகன் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மியூசிக் டேரக்டருக்கு பாடி சப்போர்ட்டாக இருக்கிறது கவிஞர் ஸோ விவேகானந்தனுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள்ங்கண்ணே. ஹரி சார்,
ஹர்ஷாரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். வளர்க்கும் போல் அந்த ஒரு ஒரு சின்சியாரிட்டி, ஒரு ஃபாஸ்ட்டு. வீட்டிலேருந்து கிளம்புறப்போவே ஹரிசார் ஷூட்டிங்கான்னு கேட்டாங்க என் ஒய்ஃபு. இல்லை ஆடியோ ஃபங்க்ஷன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, இல்லை ஷூவை மாற்றி போட்டு போகிறீங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோ அவசர பாட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஹரிசார் இப்போல்லாம் அந்த ஒய்டு லென்ஸு, ஒய்டு ஷாட்டு, க்ளோஸ் ஷாட்டு இப்படிலாம் பேர் இருக்குது. இப்போ ஹரிசார் ஷாட்டுன்னு பேரே வந்துருச்சு சினிமாவில். முக்கியமான ரேட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார், சார் ஹரிசார் ஷாட்டுன்னு வைங்க அப்படின்ட்டு. எப்படின்னு நம்ம இப்போ இங்கே ஆரம்பித்து இங்கேருந்து போகிறாங்க, ஒரு ஃபேமிலி போய் இடையில நிற்கிறாங்க, அங்கேருந்து பேசுகிறாங்க, திருப்பி அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, அங்கேருந்து பேசுகிறாங்க, அப்படியே போகிறாங்க. ஒரு ஒரு நாள் அப்படியே டைம் பாஸ் பண்ணோம்னா நேராக மும்பை போகிறாங்க சார். இப்படிலாம் பேசிட்டே இருப்பாங்க. அது இன்னொரு அஸ்தம் நேரம் சொல்லுவார், இல்லை சார் எதுக்கு சார், நேராக ஃப்ளைட்டில் போயிடுவோம் சார், ஃப்ளைட் அப்படி மேலே பறக்கிறது இறங்குது சார் மும்பை சார். ஆடையாங்க ஹரிசார் சாப்பிட்டு போடுங்க, எப்படிங்க நேரம் மேப்புக்குள்ள போயிருங்க, ஜல்லுன்னு மேப்புக்குள்ள கேமரா போச்சு அங்க மும்பை. சரிங்க, அந்த மாதிரி 48 ஃப்ரேம்ஸ் ஃபாஸ்டா தான் வரும். இந்த கெல்லி கேமரா பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரேட் பண்ண அவங்க பேசதான் கேட்கும், அப்படியே பறக்க விட்டுருவாங்க, அது போய் ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும், ஃபுல்லா நின்று இடத்த ஆப்ரேட் பண்ணுவாங்க. சார் கட்டுலேருந்து கிடையாது கழிக்காம அங்கேயே நிற்கும், இவன் நோண்டி வேண்டாம் ஒன்றும் மூவே ஆகாது, அது திரும்பி பார்க்க வரலாமான்னு ஹரிசாரை பார்த்து எல்லாரும் அவ்வளோ சார்பாக அவ்வளோ பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க. டெல்லிக்கு சாரோட படத்தில் அங்கே எனக்கு ஷூட்டிங்கு, எல்லாரும் ஆர்டிஸ்ட்லாம் அங்கே இருந்தாங்க, விக்ரமணியம் கூட என்னோடய கான்வென்ஷன் இருந்துச்சு, நான் டெல்லிக்கு போயிருந்தேன். இங்கே தான் அப்படி இருந்தோம், நம்ம மார்க்கில் போய் ஹரிசாரை பார்த்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து டியூன் ஆகிருப்பாங்க. டெல்லியில் கிண்டி கிளம்புறேன் டூன் ஆகிட்டான், பக்காவாக இருக்கான், ஜல்தே ஜலாகே ஹரிசார் ஷூட்டிங் அப்படின்றான் பைக்கில், ஜல்லுன்னு போகிறான், 5 மணிக்கே பறந்து போகிறேன். அவனுக்கு தெரியுது இந்த ஷூட்டிங்க்கு நம்ம சார்பாங்க 6 மணிக்கு இருக்கணும் அப்படின்ட்டு. ஜனாதிபதி மாளிகை முன்னாடி ஒரு ஷூட்டிங்கு, அதுக்கு சாதாரண போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் நம்ம அருவால் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஃபைட் ஆக்சிடென்ட் பண்ணுறான்றாலே எவ்வளோ கஷ்டம், டப்பாக்கள் கொஞ்சம் தப்பாகிட்டும் பயப்படுவோம். ஆனால் ஜனாதிபதி மாளிகை முன்னாடி எவ்வளோ பாதுகாப்பு இருப்பாங்க, எத்தனையோ கண்ணை வச்சு நிற்பாங்க. அதுக்குமே இங்கே ஒரு சாட்டு, அதில் ஹீரோ சார் கான்ஃபரன்ஸில் ஒரு போச்சா கதைக்குள்ள வந்துட்டேன்னா கடவுளே சப்போ எனக்கு நைட்டு ஃபோன் வருமா. ஸோ அப்படி ஒரு ஒரு ரிஸ்கான சாட்டு. அந்த ஜனாதிபதி மாளிகை முன்னாடி ஒரு 150 நம்ம மார்க்கில் கூட்டி கொண்டு 150 கண்ணை வச்சு இறங்கினா எப்படி இருக்கும், அவங்க கண்ணை எடுத்து ரெடின்றதுக்குள்ள சாட்டு ஓகே சார் பறந்துட்டாரு, ரெடி ஓகே வாங்க போகலாம் அப்படின்ட்டு. ஸோ டெல்லியவே கலக்கிட்டாங்க. வழக்கம் போல் இந்த படமும் சாமி 1 எப்படி எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சோ அதே மாதிரி சாமி 2 பெரிய ஹிட் ஆகும், சாமி 3 போய் நிற்கணும்னே கண்டிப்பாக. எல்லாத்துக்குமே உங்களோட சின்சியாரிட்டி தானே, அது வரவங்க அத்தனை பேருமே கற்றுக்கிட்டே இருப்பாங்கண்ணே. ஒவ்வொரு நாள் ஒரு நாள் வந்தே கூட ஷூட்டிங்னா எப்படி இருக்கணும், எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், போட்டியில் எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் எப்படி வந்தாலும் இரு, நீ தொழிலுக்கு வந்தேன்னா காலையில் வந்தியா சாயந்தரக்கு இப்படி இரு, நடிச்சு முடிச்சு போகணும், நான் யாரும் கேட்கவே மாட்டேன். அடிக்கடி சார் சொல்கிற வார்த்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார், உங்களோட இந்த இளமை, உங்களோட இந்த ஃபாஸ்ட்டு, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இந்த ஒரு துளி கூட குறையாது சார், அது எனக்கு தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார் வாழ்த்துக்கலங்க சார், நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து இன்னும் பெரிய படங்களை நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும் சார். விக்ரம் அண்ணே கெச்சில பண்ணே நடிச்சியும் பட்ட படத்தில் வரல, ஒரு 2-3 சீருந்தும் வந்துச்சு, ஆனால் எனக்கு தெரியும் முன்னாடி இல்லை அப்படின்னு சார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வந்து சொன்னாங்க, அண்ணன் வந்து சொன்னாங்க நான் நடித்து ஓகே அந்த கதைக்கு தேவைப்படல பரவாயில்ல எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதை வந்து நம்ம மக்கள் கேட்டப்போ அது கரெக்டாக வந்து இல்லை, உண்மைக்கு சூரியசீன் இருந்துச்சு, நான் தான் அதை எடுக்க சொன்னேன், அதுக்கு உண்மைக்கு அது என்னோடய தப்புதே, அது இந்த இடத்துல நான் சூரியகிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னே, அண்ணே இந்த பெருந்தன்மையில் எனக்கு யாருக்குமே வராதுங்கண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஏங்க தேவையில்லாம எடுத்தாச்சு அவ்வளோதான், அதை அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாண்ணே. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டை மதித்து அவங்க மனசு கவலைப்படக்கூடாதுன்ட்டு அவ்வளோ பெரிய வார்த்தை அத்தனை பேர் மத்தியில் நீங்கள் சொன்னது வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியலங்கண்ணே, இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்கன்ற உங்களோட எண்ணங்கள் தானே. ஸோ எங்கள் அண்ணன் எண்ணம் போய் வாழ்த்துக்கண்ணே, எண்ணம் போய் வாழ்க்கணே, நீங்கள் எப்பவும் நல்லா இருக்கணும்ண்ணே. பிரபு சார் டெலிகனி சார் சொன்ன மாதிரி சாரு கடமை கலகலப்பாருன்னு சொல்லுவாங்க, அந்நியர் கடமை கலகலப்பு மட்டும் இல்லை மனமனன்று இருக்கும், ஏன்னா எல்லா வளர்க்கும் போது அங்கே எல்லா சாப்பாடுமே வந்துடும், எப்படி ஒரு சாப்பாடு தட்டு வந்து காக்காயெல்லாம் மொக்கிது அதே மாதிரி அண்ணன் வந்துட்டாலும் எல்லாரும் மொக்க ஆரம்பிச்சிருவோம், ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலேருந்து வந்துடும். அது சென்னையிலேருந்தால் வீட்டிலேருந்து வரும்,
வெளியூர்ந்து அங்கங்க இருக்க என்னென்ன ஸ்பெஷல் எல்லாமே வரும். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே, உங்க கையில நாங்க சாப்பிட்டு இருக்கோம்ண்ணே, சந்தோஷங்கண்ணே. கீர்த்த சுரேஷ், என் அன்பு தங்கச்சி, என் அன்பு தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெரிய மெரி ஏறிக்கிட்டே இருக்கீங்க. இதுல ஒரு சின்ன சின்ன டைலாக்ஸ் வந்து சொல்லுவாங்க, வந்து அண்ணே இந்த ஒரு சின்ன பஞ்சு போடுங்க, நீங்களா போட்டுருங்க நல்லா இருக்குங்க அப்படின்வாங்க. நானா போய் சொல்ற மாதிரி சாய்ப்பா சொல்லுவேன், சார் பிடிச்சிருந்தா ஓகேன்றவாங்க. அன்பு தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ், நாளுக்கு நாள் அவங்க பெரிய பெரிய படங்கள பெரிய பெரிய ஹீரோக்களை நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் மேல் மேல் மேலும் நீங்க பெருசா வளரணும். நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம அழகு பார்க்காம வேற யாரும் அழகு பார்க்க போறது? ஸோ தங்கச்சிங்களோட வாழ்த்துக்கள். எங்களுக்கு எல்லாத்துக்கும் நச்சிக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நிறைய பேர் இருக்காங்க, ரமேஷ்கான் அண்ணே எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். செல்வா மாஸ்டர், முன்னால ஹீரோவுக்கு மட்டுமே அந்த ஃபைட் மாஸ்டர் லிங்க்ல இருப்பாங்க, இப்ப காமெடியனுக்கு இருக்காங்க ஹரிசார் படத்துல மட்டும். ஏன்னா காமெடியும் உள்ள ஃபைட் இருக்கும், உள்ள காமெடிக்குள்ளேயே அடுத்து சட்ட எட்டுலாம் தவிர்த்து எடுத்துட்டு இருப்பாங்க ஃபைட் மாஸ்டரு. மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். தினேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், என்னை ஆட வச்சிருக்காங்க. பாபா பாஸ்கர் மாஸ்டருக்கு என்னை கால உடைச்சிருக்காங்க. ஸோ மாஸ்டருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். அதே மாதிரி அண்ணன் அன்பன், எனக்கு அன்பன் எல்லாத்தையும் அனுபவம் அசியாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ணனுக்கும் சாருக்கும் திருப்பூர் சுப்பிரமணியம் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு சினிமாவில் நடக்கிற உட்கார்ந்த இடத்துல பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சினிமாவில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஒரு வீடியோ மூலமாக அப்பப்போ பேசி அனுப்புகிறீங்க. அது நல்ல விஷயமா இருந்தால் உண்மைக்கு எடுத்துக்கிறோம், கெட்ட விஷயம் இருந்தால் அதை திருத்திக்கிறோம். ஸோ ரொம்ப நன்றிங்க சார். ஸோ இந்த மடம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. பேசுறது பார்த்தா என்ன சாப்பிட்டுட்டே இருந்த மாதிரி தெரியுது. எங்க போனாரு இந்த பிரபுவான? இருந்தாலும் நீங்களை அப்படி பத்தி பேசுறது ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் ஹரிய பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா, ப்ரொடியூசர்ஸ் டிலைட், ஒரு ஆக்டர்ஸ் டிலைட், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிலைட். அந்த காரணத்துக்காக தான் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவரே அண்ணன் ராஜா வந்திருக்காரு. அண்ணன் சுப்பிரமணியம், தம்பி அன்பு, ஞானவேல் ராஜா, அத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்கன்னா ஹரி மேல உள்ள பிரியத்தில், ஹரி மேல உள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் மேலதான். ஹரி ஒரு வண்டர்ஃபுல் டைரக்டர். தாமிரபரணிக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு அருமையான டீமை நீங்கள் வந்து பேக் பண்ணியிருக்கீங்க. தேவி பிரசாத், இட்ஸ் வண்டர்ஃபுல், ஐ எம் எ ஃபேன் ஆஃப் யூ தம்பி. அண்ட் அதே மாதிரி வந்து அருமையான, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாஸ்டர் செல்வா மாஸ்டர் பாபா பாஸ்கர் என்னை வந்து ரொம்ப அழகாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து பல படங்களில் வந்து காட்டின வெங்கடேஷ் தம்பி, ரமேஷ், நாங்கள்லாம் வந்து கன்னிராசிலேருந்து ஒரு நண்பர்கள். உமாஜி அவர்கள் ரொம்ப நண்பர், நல்ல ஆர்டிஸ்ட். உங்கள் அம்மா மேலே பிரிய ரொம்ப, ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் மதர் அண்ட் அஃப்கோர்ஸ் யுவர் ஹஸ்பண்ட் டூ. ஆமாம், பிக் பாஸில் உங்கள் பையனுக்கு நான் ஓட் பண்ண போகிறேன் அஃப்கோர்ஸ். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ், யுவர் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ், ரொம்ப பிடிக்கும் உங்களை எனக்கு. தம்பி சூரி, நீ மென்மேலும் வளரும்பா, ரொம்ப நல்லா பண்ணுற. இமான், இந்த குழந்தைங்க நிகழ்ச்சி பண்ணுறீங்க இல்லையா, அண்ட் என்ஜாய் இட் ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இது அத்தனை பேருக்கு வந்து இன்பம் கொடுக்குறீங்க நீங்கள். அந்த இல்லை, அவர் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவரை பற்றி என்னை பற்றி பேசுனது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சமீபத்தில் அதாவது சின்ன குட்டியை பார்த்த இந்த கீர்த்தி சுரேஷ் வந்து எப்படி அசத்தியிருக்கார். நடிகர் திலகம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் வந்து எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் வந்து ஆர்டிஸ்டில், லேடி ஆர்டிஸ்டில் எனக்கு வந்து அம்மா சாவித்ரி அம்மா ரொம்ப பிடிக்கும், பப்பி அம்மா ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் சாவித்ரி அம்மா ஸ்க்ரீன்லேயே நீ நடிச்சுட்டு வந்து பாப்பா, ரொம்ப ரொம்ப பிரமாதமாக நீங்கள் நடிச்சிங்க. இந்த படத்துலையும் நீங்கள் வந்து நல்லா நடிச்சிருக்கீங்க, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு அருமையான டீம் கூட வந்து நானும் பணிபுரிந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஐயா நடிகர் திலகம் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன், சின்ன பிள்ளையிலேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு படமும் வித்தியாசமாக இருக்கணும்னு நினைப்பார், அதுக்காக வந்து உடம்பு ஏற்றுவார், இறக்குவார், குரலை மாற்றுவார், இப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நாடகத்தில் சைட்லேருந்து பார்த்துருக்கேன். அப்படி ஒரு அருமையான ஒரு பெரிய ஒரு நடிகர் அவர். நான் நடிகருங்கிற சாதனத்தை நான் சொல்கிறேன். அதே மாதிரி அண்ணன் கமல் அவர்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவங்கள ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான நடிகர்கள். அந்த வகையில் வரக்கூடியவர் என் அருமை தம்பி விக்ரம். ராவணா கூட பணிபுரிந்திருக்கேன்,
அப்புறம் வந்து கந்தசாமியில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த படத்தில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு. வாட் அன் ஆர்டிஸ்ட் தம்பி, ஒரு ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். நீங்கள் வந்து நானும் பார்க்குறேன் ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வந்து உடம்பு வந்து இழைக்கிறீங்க, ஏற்றுறீங்க. நான் இழைக்க முடியாது, நான் அப்படி தான் இருப்பேன். பட் ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஒரு கேரக்டருக்காக. ஐ எம் சீயிங் யூ ஸோ மச், காட் பிளஸ் யூ தம்பி, ஒரு ஒண்டர்ஃபுல் ஆக்டர். நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஒரு பொக்கிஷம் தான் சொல்ல முடியும். அந்த வகையில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு டீமோட நான் வந்து நான் பணிபுரிந்ததில் ரொம்ப சந்தோஷம். சாமி டூம் பட்டைய, சாமி ஒன் பட்டைய கலப்பிச்சு, அதே மாதிரி சாமி டூ பட்டைய கலப்பணுங்கிறதுக்காக உங்களோட ஆசை வேணும். தேங்க்யூ. நன்றி. இருக்கிற எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க. ஸோ யாரை பற்றி ஃபஸ்ட்டு பேசணும், யாரை பற்றி எவ்வளோ பேசணும் தெரியல, நான் அவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாரும் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ்க்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ வுட் லைக் டு அப்பாலஜைஸ் ஃபார் பீங் லிட்டில் லேட், பட் அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஆக்சுவலாக வந்து அது ஒரு சந்தோஷமான ரீசன் தான். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாமி ஸ்கொயர் இந்த படத்தில், இந்த படத்துக்கு வந்து எனக்கு மியூசிக் டைரக்டராக வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்களோட ப்ரொடியூசர் ஷிபு தமீன் சாருக்கும், அப்புறம் எங்களோட டைரக்டர் ஹரி சாருக்கும், அப்புறம் ஜியா விக்ரம் சாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் பீன் எ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி இந்த சாமி ஸ்கொயரில். ஏன்னா எனக்கு சாமி ஒன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், பிடிச்ச படம் மட்டும் இல்லை, பிடிச்ச மியூசிக்கும் கூட. ஸோ ஹாரி ஜெயராஜ் சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ எப்பவுமே ஒரு ஒரு படத்துக்கு சீக்வல் பண்ணுறதே ஒரு சேலஞ்சு, அதுவும் ஒரு நல்ல படம் வித் நல்ல சாங்ஸ் அண்ட் நல்ல எபிசோட்ஸ் அண்ட் நல்ல ஸ்டோரி அண்ட் பிளாக் பஸ்டர் படத்துக்கு வந்து சீக்வல் பண்ணுறது இன்னும் கஷ்டம். அதுவும் ஒரு டெக்னிக்கல் டீமில் வந்து இன்னொருத்தர் பண்ணி அதுகிட்ட அதுக்கப்புறம் பண்ணுறது வந்து அது அதை விட இன்னும் கஷ்டம். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், ஐ வுட் லைக் டு ஒன்ஸ் அகன் அப்ரிஷியேட் ஹாரிஸ் சார் ஃபார் ஹிஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க் இன் சாமி ஒன், அண்ட் ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் விக்ரம் சார் அண்ட் ஹரி சார் ஃபார் தட் ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் கால் சாமி. பிகாஸ் ஐ திங்க் அந்த டைமில் வந்து அது டில் நோ இட்ஸ் செட் அ பெஞ்ச் மார்க் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் லைக் தட். ஸோ அதோடைய சீக்வலுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அதே போல் நாங்கள் ரிலீஸ் பண்ண அதிரூபனே அண்ட் முழுகாப்புடைய பாடு ரெண்டு பாடல்களையும் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் தட். இன்றைக்கி நான் லேட் ஆகிறது காரணம் என்ன சொன்னேன்ல, இன்னும் இப்போ ரெண்டு பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெட்ரோ புது மெட்ரோ ரயில்னு ஒரு படம், அப்புறம் டர்னக்கான ஒரு படம். இந்த ரெண்டு பாடல்கள் இல்லாமல் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் சாங் இந்த படத்தில் இருக்குது, பட் அது இன்னும் நீங்கள் கேட்கலன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் கேட்கல. ஐ மீன் ஒன்ஸ் யூ கோ ஹோம் ஐ திங்க் யூ கேன் லிசன் டு இட் ஆன் ஆல் தி ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ். அது ஏன் ஸ்பெஷல் சாங்னு சொல்கிறேன்னா, அந்த பாட்டோட பேர் அம்மா அம்மா. ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் திஸ் சாங், இது வந்து ஓகே, லெட் மீ டாக் அபவுட் திஸ் சாங். ஒரு அம்மாவுடைய அன்பு பற்றியும் அம்மாவுடைய ஸ்பெஷாலிட்டி பற்றியும் ஒரு ரொம்ப அழகான லிரிக்ஸ் எழுதியிருக்காரு விவேகா சார், அண்ட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் கொடுத்துருக்காரு ஹரி சார். ஸோ அந்த சிச்சுவேஷன் சொன்னோட எனக்கு ரொம்ப டச் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, நான் தெலுங்கில் வந்து நானுக்கு பிரேமத்தோன்னு ஒரு சாங் பண்ணப்போ அப்பா பற்றி ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அப்பாவோட இது நடந்தது. ஸோ அப்பாவை பற்றி பண்ண பாட்டு கரெக்டாக அந்த படத்துலையும் வச்சாருக்கு வந்து நான் முதல் படத்துலேருந்து பாடல் எழுதியிருக்கேன். தமிழ் படத்தில் அவருக்கு முதல் பாடல் நான் எழுதினேன். அதுக்கு பிறகு இப்போது சாமி ஸ்கொயர் வரைக்கும் ஏராளமான பாடல்கள், சிங்கம்லேருந்து சிங்கம் டூலேருந்து சிங்கம் த்ரீ வேங்கை என்று சாமி ஸ்கொயர் வரைக்கும் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கேன். இங்கே வந்து ஞானவேல் ராஜா சார் சொன்னார், அவர் முதல் படத்தில் என்ன உழைச்சாரோ அந்த அளவுக்கு இப்போவும் உழைக்கிறாருன்னு. அப்படி இல்லை, முதல் படத்தில் 1% இப்போ 10% உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கூட பணியாற்றுக்கிற எங்களுக்கு தான் தெரியும், ரொம்ப வந்து ஒவ்வொரு வரியையும் ரொம்ப நுட்பமாக கேட்டு வாங்குகிற ஒரு அற்புதமான இயக்குனர் அவர். அவரோட பணியாற்றுவது நான் சென்ற படத்துலேயே சொல்லியிருக்கிறேன், பயிற்சி மாதிரி இருக்கும். அவரிடத்துல பணியாற்றினால் ஒரு பெரிய பயிற்சி அது.